Hai bro. Tell me bro, anything want to say about me? Nice fellow. Skyline Tamil. Yeah. Mutton. Chicken liver. Okay. Okay. Adena kara fry. Okay. Adena cup. Maravali kerangan bangla. Chocolate. Ipo reason adha kada vechirukom. Ana namak wholesale da main. வாசனை தூக்குது. ஆவி பறக்க பறக்க கடலை போறாங்க. 30 ரூபா மசாலா கடலை. மூணாவது பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டிகளில் சாப்பிடுங்க. அது மாதிரி நம்ம லாட்டரி சீட்ல செல் பண்ணுறீங்க. இன்னும் யாருக்கும் 60,000 ரூபா விழுந்துருக்கா உங்கள் கஸ்டமருக்கு? 60,000 ரூபா விழுந்துருக்கு இன்னைக்கு. சூப்பர்ண்ணா பாருங்க, இந்த கடையில் சுந்தர கடையில் லாட்டரி சீட் வைக்கிறாங்க. ஸோ அங்கே யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து லாட்டரி சீட் வந்து 66,000 ரூபா பணம் விழுந்துருக்கு. ஸோ அவங்க நம்ம வாங்கலாம் வாங்கலாம், நம்ம லக்கு கண்டிப்பாக விழுகாது. நிறைய அதெல்லாம் வாங்கி ஏமாந்துருக்கேன் நான். சரி, மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஆ கிடைக்கும். கேள்விப்பட்ட வரைக்கும் 20 வருஷமா நல்லா கடை போட்டிருக்காங்கன்னா, பட் அந்த அளவு அவங்களுக்கு வருமானம் கம்மியாக தான் இருக்கு. நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி வியாபாரிகளை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் வயசான காலத்தில் கடை போட்டு நல்லபடியாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம் மேட் சாக்லேட்ஸ் வந்து நிறைய விற்கிறாங்க. எவ்வளோக்கா சாக்லேட்ல என்ன ரேட்டில் ஆரம்பிக்குது? காய்கிலோ 200? சரி சரி, காய்கிலோ 300. இது மாதிரி பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அரை கிலோ 200 வருமா? இருபத்தோரு வருஷமா சாக்லேட் நாங்க தான் சப்ளை. இந்த மூணா இருக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல ஹோம்மேட் சாக்லேட்ஸ். எல்லாம் ஹோம்மேட் சாக்லேட் தான். வேற எங்க பிரான்ச் இருக்கா? இல்ல இங்க மட்டும்தான். மொத்தம் 4 பிரான்ச் இருக்கு. மூணார்ல 3, எங்க பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு பழைய மூணாரு. சரி சரி, அங்க ஒரு பிராங்க. எல்லாமே எல்லா விதமும் சாக்லேட். எல்லாம் ஹோம்மேட். ஆன்லைன்ல டெலிவரி பண்ணுவீங்களா? ஆன்லைன்ல டெலிவரி பண்ணுவோம். கொரியர்லாம் இருக்கு எல்லாமே. கொரியரா? சரி சரி. என் வீட்டுக்கு என் குழந்தைகளுக்கு பண்ற மாதிரி இப்ப நீங்க வர நிறைய பேர் வருவாங்கல்ல, வந்தா கண்டிப்பா இங்க தேடி நம்பிக்கையா வாங்கிட்டு போலாம். 100% அதான் சொல்றேன்ல, என் வீட்டு குழந்தைகளுக்கு நான் எப்படி சாக்லேட் பண்ணுவனோ அதே மாதிரி தான் பண்ணுவேன். அது மாதிரி 3-4 வெரைட்டிஸ் இருக்கும். ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களால எந்த ரேட்டுக்கு வேணுமோ அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். ஆமா.
ஆமா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பின்ன இது வேண்டாம் அப்படின்னா நான் அதே மாதிரி இது வேண்டாங்க இது நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவேன் நான் இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக் இது வந்து சும்மா பணம் குறைவா யாரும் கிஃப்ட் கொடுக்கணும் செய்யணும் ஒரு மூணாறு போனோங்கிற ஒரு கொடுக்கணும் அப்படின்னா அதை குறைஞ்சது வாங்கிக்கோங்க அப்படிங்கறத கூட சொல்றேன் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் குறவெல்லாம் இருக்காது ஆனா வீட்டுக்கு குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாமே ஹோல்சேல் ஏலக்காய் கிராம்லாம் டெய்லி பேப்பர் மார்க்கெட் போறாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் யார் யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றது அந்த கிளைம் பண்ணுறது அதுவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது அதுவும் சூப்பராக இருக்கும் ஹாட்டாக சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்குது ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும் ரைசிங்க பாருங்க நிறையா ஆ கோழிக்கு தான் சொத்து கிடைக்கு சொத்து தொங்க விட்ருக்காங்க மசாலாவை தடவி விட்டு மூணால ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு பார்க்குறதுக்கே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது விதவிதமாக சாப்பிட்லாம் நம்ம ரோடுகளில் வந்தால் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நிறைய கடைகள் எல்லா கடையிலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லா கடையிலும் சேமாக ரிப்பீட் பண்ணுறாங்க வரிசையாக கடைகள் ரோடுகளையும் நிறையா இருக்குது நிறையா பேர் கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க இப்போ டூரிஸ்ட் வராங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கடையில் உட்காந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறது சாப்பிட்றதையும் அந்த அந்த கிளைமேட் என்ஜாய் போய் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் சரி கார்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க வந்து ரோட்டுக்கடையெல்லாம் மேக்ஸிமம் எல்லோரும் இந்த மாதிரி ரோட்டுக்கடையில் சாப்பிட்றது தான் விரும்புகிறாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து மிகப்பெரிய நூறுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு இருக்கு அப்பம் சப்பாத்தி பரோட்டா நெய் ரோஸ்ட் ஆனியன் ரோஸ்ட் எக் ரோஸ்ட் கொத்து பரோட்டா கப்பா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கு சிக்கன் கறி ரொம்ப விருப்பம் வெளியே வந்தா வெளியே உட்காந்து சாப்பாடு நல்லா நீட்டா நீட்டா கொடுப்போம் ஆமா குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஏன்னா சாப்பிட கஷ்டமா கேட்டுப்பாங்க சாப்பாடு எப்படின்னு யார்ட்டும் கேட்கல மடையில ஆமா எல்லாமே சரௌண்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ஆமா சொல்லுங்க என்ன பண்ணுவோம் பண்ணுங்க ஒரு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கே உட்காந்து அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா எக்ஸைட்டா இருக்கும் கண்டிப்பா மூணாள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த மாதிரி கடையில ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வரிசையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கடைக்கிட்ட ரோடு கடை இருக்குது ஸோ மக்கள் நம்ம கூட்டம்லாம் எல்லா கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் பஸ் நிற்கிறது பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க மூணார் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் எங்க கிட்ட புரோட்டா ஒனியன்
ஓனியன் பரோட்டா, தோசை, இட்லி தோசை, பரோட்டா, அப்பம், கப்பா, கஞ்சி, சப்பாத்தி, இடியப்பம், பேப்பர் ரோஸ்ட், முட்டை ரோஸ்ட், கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, முட்டை தோசை, ஓனியன் தோசை, கீ ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட். லிஸ்ட் நீனிட்டே போகுது. இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. யூடியூப் சேனலா? மரவள்ளி கிழங்குபாங்களா? அதுதான இது. சரி சரி, மரவள்ளி கிழங்கு இது நம்ம ஊர்ல கிளம்புபாங்களா? அதுதானே. அது ஃபிஷ் தானா? அது அது ஃபிஷ். எல்லாம் இங்கேயே கிடைக்குமா? ஃபிஷ் இங்கே கிடைக்குமா? இல்லை கேரளா ஃபிஷ். கேரளா ஃபிஷ் தான். ஓகே, அப்பப்பா கிடைக்குதா? சூப்பர். நீங்கள் தான் ஓனரா? ஆமாம் சார். ஓகே சூப்பர்ண்ணா. என்ன குழம்பு என்ன வந்துட்டு இருக்கு? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா? சிக்கன் மசாலா போட்டுருக்கீங்க. ஆ, வாசம் தூக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். ஆ, அண்ணா நான் வந்து செய்வோம்ணா. வீட்டுல நான் மட்டும் செய்யறேன். வரவங்க நான் போயிட்டு வரேன். போயிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு நைட்டு சாப்பிட்டு போறேன். வந்து உடனே ஓனா சாப்பிட்டு போவோம். அப்படியா? சிக்கன் சிக்ஸ். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா. எங்க வீட்டுல எல்லா விலங்குகளையும் சாப்பிடுறது இவன் தான். சாப்பிடுறீங்களா? ஆ, மதுரை தான். நீங்க சொந்த ஊர்லாம்? சொந்த ஊர் தான். அப்படியா? முக்காவாசி தமிழ்காரங்க தான் கரை வச்சிருக்காங்க. எல்லாமே மலையாளி சார். தமிழ்ல நிறைய கடை இருக்காங்க. அப்போ 90% இங்கே தான் தமிழ். தமிழ் தான். ஓகே அண்ணா. ஓகே, இங்கே ஹோட்டல் சரண்ல போகணும். இங்கே தான் வந்து மதியம் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் 3:30 தான் இங்கே தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் டைஸ் ஆகும்னா கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்தது. பரோட்டா ஓகே, நல்லா இருந்தது. நிறைய டூரிஸ்ட் எந்த ஹோட்டலில் பார்த்தீங்கனாலும் கூட்டமாக தான் இருப்பாங்க அந்த நேரத்தில். ஸோ நீங்கள் வந்து சாக்லேட்ஸு அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஆனால் புதுசு காமிச்ச பார்த்தீங்களா, அந்த NSP அம்மன் ஒரு கடை, அந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சாக்லேட்டில் நல்லா குவாலிட்டியாக நல்லா சூப்பராக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் டூர் போகணுன்னா கூட ஒரு ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயும் வாங்குறாங்க. அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. ஒரு நாள் டூர் பேக்கேஜ் மாதிரி சுற்றி காட்டுறாங்க. இப்போ காரை புக் பண்ணிங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபா வரைக்கும் காருக்கு வாங்குறாங்க ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு. சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கடை நிறைய இருக்கு. 8 மணிக்கே ஊரே கொஞ்சம் ஓரளவு இதாயிடுச்சு. ஆனால் ஹோட்டலில் நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி வரையும் இங்கே சாப்பாடு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதான் என்னன்னா இன்னொரு ஒரு டிஃபிகல்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா, 3:00 நைட்டு 10 மணிக்கு மேலே எந்த பஸ்ஸும் கீழே இறங்காது. மேலே ஒரு பஸ்ஸும் நிறைய பஸ்ஸும் மேலே வந்துட்டு இருக்கோம். பட் நைட்டு 10 மணிக்கு மேலே எந்த பஸ்ஸும் கீழே இறங்காதுங்கிறாங்க. ஸோ நம்ம ஸோ சொல்ல போனால் என் உணவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எனிதிங் வாட் டு சே அபௌட் மீ? ஐ ஃபாலோ ஸ்கைலைன் தமிழ். 100 ரூபாயா? காய்கறி 100 ரூபா தான். உறிஞ்சி மூக்குக்குள்ளே ஏறுது.